இல்ல இல்ல, மத்திய அரசாங்கம் என்ன செய்தது, ஒக்கி புயல் கஜா புயல் என்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப அவர் சொல்லி வருகிற குற்றச்சாட்டு. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு என்ன செய்தது என்கிற நேர்மறையான சித்திரத்தை இங்கே ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி அதை உரிய முறையில் அதை பிரதிபலிக்கவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் காரிடர் 2 இடங்களில் தான் இருக்கிறது, ஒன்று உத்தரப்பிரதேசத்தில், இன்னொரு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆளும் கட்சி. ஆனால் தமிழகத்தில் டிஃபென்ஸ் காரிடர் அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், பெருமைக்குரிய விஷயம். இது எப்படி நடக்கிறது? எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு எப்படி வந்தது? காவிரியில் 195 டிஎம்சி தண்ணீருக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கோதாவரியிலிருந்து 180 டிஎம்சி தண்ணீருக்கான விவரத்திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டு அது ஆரம்பிக்க இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறா இல்லையா? கோதாவரியிலிருந்து சர்ப்ளஸ் வாட்டர் கொண்டு வர வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக கோரிக்கை வைத்ததா? அப்படி கோரிக்கை இல்லாமலே அது நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு அரங்கேறி இருக்கின்றன. இதெல்லாம் தமிழகத்தின் நலன் கருதியா இல்லையா? முல்லைப்பெருகார் அணையில இப்ப அந்திரிதாஸ் அவருக்கு நன்றாக தெரியும், 142 அடி தண்ணீர் தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பின்பும் கூட 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசாங்கம் அதை கெசட்ல நிறைவேற்றவே இல்லை. அதை வந்து நிறைவேற்றிய கட்சி எந்த கட்சி? அது பாரதிய ஜனதா கட்சி. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் தான் நிறைவேறியது என்பது தெரியாது அவர்களுக்கு. இப்படி படிப்படியாக நாம் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போகலாமே. தமிழகத்தின் நலன்கள் புறக்கணிக்கப்படுகிறது, ஒரு நீண்ட நெடிய பட்டியல் கொடுக்கறாங்க திரு சீனிவாசன். அந்த பட்டியலில் ஒன்று கூட உண்மை இல்லையா? தமிழ்நாட்டில் 1 MP தான் பிஜேபி எம்பி, ஆனால் 12 சிட்டி ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்ன உண்மை இல்லையா? நான் சொல்வது எதுவுமே உண்மையா உண்மை இல்லையா? இல்ல இல்ல, நீங்க நான் சொல்வது அத்தனை சத்தியம். நீங்க சொன்னதுக்கு நீங்க சொன்னது நீங்க சொன்னது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொன்னதை கேட்டு தான் அடுத்த கேள்வி எழுப்புறேன். இல்ல, நலன்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த காத்து கொண்டிருக்கிறது அல்லது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நிறைய பட்டியல் வச்சிருக்காங்களே எதிர்கட்சிகள், அதுல ஒன்று கூட உண்மை இல்லையான்னு உங்களை கேட்கிறேன். திரு ஆந்திரிதாஸ், அதாவது சார் சொன்னாரு, ரொம்ப வசதிக்கு சொன்னாரு, டிஃபென்ஸ் காரிடார் பத்தி சொன்னாரு. நான் பாதுகாப்பு துறையிலே 11 வருடம் ட்ரேட் யூனியன் லீடரா இருக்கிறேன். அதுல எனக்கு என்ன, இந்த 41 ஃபேக்டரிஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் இந்தியாவில் இருக்குது. அதுல அந்த ஃபேக்டரிஸ்ல இருக்கிற அந்த கோர் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ராணுவ தொழில்நுட்பத்தோடு கூடிய பொருட்களை எல்லாம் நான் கோர் ஐட்டம்ஸ் டிக்ளேர் பண்றாங்க. அதுல 12 வகையான அம்யூனிஷன் பாக்ஸ், 3 வகையான பாம்ஸ், 7 வகையான எம்டி ஷெல்ஸ், 2 வகையான பாராசூட்ஸ், 3 வகையான பைனாகுலர்ஸ் சொல்லிட்டு 39 நான் கோர் ஐட்டம்ஸ், தொழில்நுட்பம் இல்லாத பொருட்கள் சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் இந்த டிஃபென்ஸ் கோரிடார் சொல்றாங்கல்ல, அங்க போய் அவுட் சோர்சிங் முறையில கொடுக்க போறாங்க. இங்க அதாவது பீட்டர் கிட்ட அதுக்குள்ள பேசுறது இல்ல, பீட்டர் கிட்ட இந்தியாவில் 2 இடங்களில் ஒன்று தமிழகத்தை தேர்ந்தெடுத்து அமைத்து இருக்கிறோம் சொல்ல வருது. அதை எதிர்க்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். பீட்டர் கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு பெருமாளுக்கு கொடுக்குற மாதிரி இது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை வாய்ப்பு போக சொல்லிட்டு இங்க டிஃபென்ஸ் கோரிடார் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஏமாற்றல். எய்ம்ஸ் சொன்னாங்களே, எய்ம்ஸ் இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் சொன்னாங்க, இப்பயே அடிக்கல் நாட்டினாங்க. சரி, இங்க கேட்டா இட பிரச்சனை வந்துச்சுன்னு. ஆனா 13 மாநிலங்களில் எய்ம்ஸ் அன்னைக்கே சொன்னாங்க, ஏதாவது ஒரு இடத்துல அதற்கான நிதி வந்து இதுவரை தரப்பட்டிருக்கிறதா? அடிக்கல் நாட்டு விழாவோடு இன்றைக்கு முடிஞ்சு இருக்கிறது. சீனிவாசன் இணைப்புல திரு சீனிவாசன் சொல்லுங்க. நான் என்னோட கேள்வி நான் மீண்டும் முன்வைக்கிறேன். எதிர்கட்சிகளோட நீண்ட நெடிய பட்டியல் தமிழகத்தின் நலன்கள் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுதுன்னு அதில் ஒன்று கூட உண்மை இல்லையா நான் கேட்டா, நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். இல்லை, இது எல்லாமே ப்ராஃபிட்ஸ் ஆஃப் டூம் மாதிரி ஒன்னொன்றுக்குள்ளேயும் உள்ளே புகுந்து இல்லாத சில விஷயங்களாக கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நண்பர் மனுஷபுத்திரன் கூட கோ பேக் மோடி என்ற பிரச்சாரம் நடந்ததாக சொன்னார். பத்திரிகையில் தெளிவாக வந்திருக்கிறது, இந்த கோ பேக் மோடி பிரச்சாரத்தில் 60% கோ பேக் மேடி அந்த ஹாஸ்டேக்கில் போட்டதில் பாகிஸ்தான்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு. இதை பற்றி மிக விரிவாக ஒருத்தர் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதற்குரிய ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறார். அப்போ கோ பேக் மோடி தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் வரும்போது கோ பேக் மோடி என்ற முழக்கமே பாகிஸ்தான் இருந்து வருகிறது. அதை இங்க இருக்கிற திமுக அதுக்கு துணை போகிறது. ஒட்டுமொத்தத்தில் இது தமிழகத்திற்கு மோடி வருவதை எதிர்க்கிறார்கள் என்று போல ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் வேண்டுமென்றால் அந்த ஆதாரத்தோடு அந்த லிங்கோட நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். மோடிக்கு எதிரான ஒரு சூழலை திமுக போன்ற கட்சிகள் செயற்கையாக உருவாக்குறார் என்பதை புரிந்து கொண்ட எதிரி நாடுகள் அந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள முனைகிறார்கள். இவங்க அவங்க வாசிக்கிற ஃபிடலுக்கு இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அதனால தமிழக மக்கள் வாக்களிக்கும் போதுதான் தெரியும் இங்க கோ பேக் மோடியா வெல்கம் மோடியா என்ன சூழல் என்பது பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக முடிவாகும். நான் சொல்கிற எந்த கருத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் 12 ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கு என்பது தவறா, எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்பது தவறா, டிஃபென்ஸ் காரிடார் வந்திருக்கிறது என்பது தவறா, கோதாவரிக்கான விவரத்திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டது என்பது தவறா, காவிரியில் மேலாண்மை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்பது தவறா, இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். தனுஷ்கோடியிலிருந்து ராமேஸ்வரம் வரை 2300 கோடி ரூபாய்க்கான புதிய ரயில் பாலம்,
தூத்துக்குடியிலிருந்து எட்டு வழி சாலை, தூத்துக்குடி போர்ட் எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு சார்? 542,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு அறிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 5 லட்சத்துக்கும் கோடிக்கும் மேலான திட்டம் சொன்னார். நமது அமைச்சர் பொன்னார் அவர்கள் இருக்கிற அந்த ஒரு கன்னியாகுமரி பாராளுமன்றத்தில் மாத்திரம் 12,000 கோடி ரூபாய்க்கான நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.